எம்எஸ் தோனி ஒரு விஷயம் பண்ணார்னு வைங்களா, அதாவது ஒரு ஹிண்டோ ஒரு பொறியோ வச்சார்னா, ரசிகர்களுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுத்தார்னா, அதற்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தம் இருக்குங்க. அதனால தான் டாட்டா ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்லியிருந்தாங்க களத்தில் தோனி மாதிரி ஒரு திங்க் பண்ணுறது, ஒரு சாணக்கியத்தனமாக திங்க் பண்ணுறாரு, இவரை மாதிரி ஒரு ஆள் அரசியல் வந்தால் இவரை ஜெயிக்கவே முடியாதுன்னு அவரே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன். இப்போ என்னென்னா, சென்னை டீம் குறித்து ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்குங்க. தோனிக்கு வந்துட்டு அந்த மூட்டு பெயின் இருந்தது இல்லையா, அந்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா செம்ம கிளியரு, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ரெக்கவர் பண்ணிட்டாங்களாமா. சிஓ என்ன சொல்லியிருக்காருனா, அதாவது சிஎஸ்கே டீம் சிஓ அண்ட் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட், அடுத்த 2 வருடம் வந்துட்டு தோனி கேப்டன் பண்ண போகிறாராமா, அதாவது செம்ம ஃபிட்னஸ் ஆகிட்டாராமாங்க. அவ்வளோ தான், இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்துட்டு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாராமா. ஒரு சின்ன மேஜர் இன்ஜுரி தானாமா, ஓகேவா. அதனால வந்துட்டு தோனி டெஃபினட்டாக அடுத்த 2 வருடம் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் தொடருவார், அவர் தான் கேப்டன் பண்ணுவார் என்றும் தகவல் வரப்போய், ஜடேஜா அதாவது விலகி இருக்கிறதா தகவல் வந்து. ஜடேஜாவோட கனவே என்னன்னா, தோனி போனதுக்கு அப்புறம் அவர் தான் தலைமை தாங்குற மாதிரி, அதாவது அவர் தான் கேப்டன் பண்ணும் அந்த முடிவில் இருந்தார். ரீசன் கேட்டிங்கன்னா, அவரை சொல்லியும் தப்பு இல்லைங்க, மற்ற பிரான்சஸ் இப்போ ஆர்சிபி டீம் எடுத்துக்கோங்க, ஓவரால் எஸ்ஆர்ஹெச் டீம் எடுத்துக்கோங்க, பஞ்சாப் டீம் எடுத்துக்கோங்க, ஏன் குஜராத் டீம் எடுத்துக்கோங்க, ஜடேஜாவை தான் ஆரம்பத்தில் அழைச்சிருக்காங்க, நீங்கள் வந்து உங்கள் ஊர் தானே குஜராத், நீங்கள் வந்து கேப்டன் பண்ணுங்கன்னு. அதுக்கு ஒபே பண்ணல, ஆனால் இவர் ஓகே பண்ணார். அதனால தான் நம்ம தோனி ஜடேஜாவை முதல் பிளேயராக ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, என்னை தேர்ட் பிளேயராக ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்ன காரணம் மெகா ஆக்சன்ட்ரா நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் தான் ஜிடி ஹர்திக் பாண்டியாவை தேர்வு பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஆர்சிபி டீம் கேப்டனாக நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம ஜட்டுவை அந்த பிரான்சஸி அதாவது ஆர்சிபி பிரான்சஸி அணுகியிருக்காங்க. காரணம் என்னென்னா, விராட் கோலிக்கும் சரி ஃபாப் டூ பிளஸிக்கும் சரி அந்த பிரான்சஸியில் விளையாட உடன்பாடு இல்லையாமாங்க. காரணம் என்னென்னா, நான் இதற்கு முன்பு வீடியோலேயே சொல்லிட்டேங்க, 3 பேருக்கு மிகப்பெரிய அண்டர் பிரஷர் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஃபாப் டூ பிளஸி, ஏபிடி டிவிலியர்ஸ், அதே மாதிரி விராட் கோலி, இப்போ மேக்ஸ்வெல்லு, இவங்க 3 பேரும் விளையாண்டால் தான் அதாவது 2+C மேக்ஸ்வெல்லு விராட் கோலி ஜெயிக்கும், இல்லாட்டினா என்னங்க சொல்கிறது, டண்டனக்கா டனக்னக்கா தான். இது காலம்புறம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், மற்ற பிளேயர்கள்கிட்ட ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேது. அந்த வெக்ஸில் தான் வேறு பிரான்சஸுக்கு போய் ப்ளே பண்ணலாம்னு விராட் கோலியும் சரி அண்டு ஃபாப்டு ப்ளஸையும் சரி முடிவு எடுத்திருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் நம்ம பாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் குவாலிஃபயர் முதல் மேட்ச் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா, அந்த வருடம் ஜிடியும் சிஎஸ்கேயும் போகிறாங்க. அப்போ ஜிவோ காசி விஸ்வநாதன் கிட்ட கடுமையாக வாதாடி இருப்பாருங்க, ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையை போச்சு ஜட்டுக்கும் அண்டு காசி விஸ்வநாதனுக்கும். காரணம் என்னன்னா, அவர் வேற பிரான்சஸிக்கு போக தயாரா இருக்காரு, அதாவது ஆர்சிபி டீம் கேப்டனா. அப்பதான் இல்லைங்க, உங்களை கேப்டனா போடுவோம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவரை கோல் பண்ணாலும், இப்ப தோனி ரெக்கவர் ஆனதுனால செம்ம ஃபிட் ஆயிட்டாருங்க, அதனால அடுத்த 2 வருஷம் அவர் தான் கேப்டன் பண்ண போறாரு. அப்ப ஜட்டுவுக்கு அவரோட கனவு நிஜமாகாது, அதனால தான் அவர் ஆர்சிபி டீம் போறார் என்றும் தகவல் வந்திருக்குங்க. அந்த டீமுக்கு கேப்டன் பண்ண போறாரு. விராட் கோலி வெளிவர வாய்ப்பு இருக்கு. விராட் கோலியை தோனி அதாவது ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமாங்க, அந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. தோனி இந்த ஹிண்டை வந்துட்டு அதாவது ஐபிஎல் வின் பண்ணாங்களையா, 5வது முறை சாம்பியன் வின் பண்ணாங்களையா, அப்பயே ஹிண்ட் கொடுத்தாருங்க, அதாவது கப்பை அடிச்சிட்டாங்க, தோனி தானே கப்பை வந்து கையில் எடுக்கணும், ஆனால் அதை பண்ணலை. 2 பேரை கூப்பிட்டாரு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அம்பத்தி ராய்டு விடை பெற போறாரு, ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். 2வது ஜடேஜாவை ஏன் கூப்பிட்டார்னா, இது இவருக்கு கடைசி சீசனாக கூட இருக்கலாம், அதனால அவரும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு, இவ்வளோ நாள் சிஎஸ்கே டீமுக்கு உழைச்சிருக்காரு, அப்போ அவரும் அந்த மகுடத்தை தூக்கட்டும் நமக்கு முன்னாடி. இப்படி தான் அந்த 2 பேரை அழைச்சி அவங்கள கப்பை எடுக்க சொன்னார்னு வைங்களா. அதுக்கப்புறம் தான் தோனியே செலிப்ரேட் பண்ணார், 3 பேரும் கப்பை வாங்கி அந்த ஒரு ஹின் கொடுத்தார் பார்த்தீங்களா. அதுக்கு பின்னணி இதுதாங்க அர்த்தம், ஜடேஜாவுக்கு இது லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம், அதனால தான் அப்படி ஒரு மரியாதை தோனி கொடுத்துருக்கார் என்றும் சில தகவல் கசிந்த வண்ணம் இருக்கிறது. ஐபிஎல்ல வந்துட்டு 10 டீம் இருக்காங்க, ஆனால் ஓவரால் ரசிகர்கள் பட்டாலும் அதாவது உண்மையான அன்பை வச்சிருக்கிறது அதிகமாக, அதாவது கிரிக்கெட்டை விரும்பக்கூடிய ஒரே ஒரு பிரான்சஸ் டீம்னா சிஎஸ்கே. அவங்க மத்தியில் வந்துட்டு நான் ப்ளே பண்ணணும், இவ்வளோ நாள் அண்டர் ப்ரெஷர்லேயே விளையாண்டேன், தோனி தலைமையில் விளையாடும் போது அந்த அண்டர் ப்ரெஷர் இருக்காது, நானும் வந்துட்டு ஐபிஎல் மகுடத்தை தூக்கன்னு நினைக்கிறேன். 16 வருஷமாக விராட் கோலியும் விளையாண்டுருக்காரு, ஒரு கனவாக தான் இருக்குது. தோனி தலைமையில் ப்ளே பண்ணும்போது அதாவது சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த கனவு நிஜமாகும். காரணம் என்னென்னா, சிஎஸ்கே 5 முறை சாம்பியன் வின் பண்ண மிகப்பெரிய பிரான்சஸ் டீம் என்றும் விராட் கோலி மென்ஷன் பண்ணதை பார்க்கும்போது, டெஃபினட்டாக ஜடேஜா அங்கே போகும் பட்சத்தில் விராட் கோலி இங்கே வர வாய்ப்புள்ளது என்றும் தகவல் வந்து கொண்டிருக்கிறதுங்க.